விரைவு செய்திகள். மேட்டூர் அணையிலிருந்து காவிரி ஆற்றில் 133,000 கன அடி தண்ணீர் திறக்கப்படுவதால் கரூர் மாவட்டத்தில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக கட்டளைமேட்டு வாய்க்கால், தென்கரை வாய்க்கால், கிருஷ்ணராயபுரம் வாய்க்கால் உள்ளிட்ட வாய்க்கால்களிலிருந்து கரூர் மாவட்டத்தில் உள்ள மாயனூர் தடுப்பணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் வெள்ள அபாயம் உள்ள காவிரி கரையோரப் பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்களை அங்கிருந்து வெளியேற்றி நிவாரண முகாம்களில் தங்க வைக்க உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறும் வருவாய்த்துறை, பொதுப்பணித்துறை, உள்ளாட்சித்துறை மற்றும் காவல்துறை ஆகியவற்றை கேட்டுக் கொள்வதாக கரூர் மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் தெரிவித்துள்ளார். மாமல்லபுரத்தில் இம்மாதம் 28ஆம் தேதி தொடங்க உள்ள செஸ் ஒலிம்பியாட் போட்டி குறித்து மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நம்ம செஸ் நம்ம பெருமை என்ற வாசகம் பொறித்த மஞ்சள் பை பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. தருமபுரி மாவட்ட மக்களிடம் பிளாஸ்டிக் பயன்பாட்டை முற்றிலும் தவிர்ப்பது குறித்தும் தருமபுரி மாவட்டத்தில் 44வது செஸ் ஒலிம்பியாட் குறித்தும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் தருமபுரி மாவட்ட விளையாட்டு பிரிவு சார்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தமிழர் தற்காப்பு பயிற்சி பள்ளியின் சார்பில் 30க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் கழிவுப் பொருட்களை சுத்திகரிக்கும் நவீன பயன்பாட்டு எந்திரத்தை மாவட்ட ஆட்சியர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் தொடங்கி வைத்தார். தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக தஞ்சாவூர் மாவட்டத்தில் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் தேசிய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தால் அங்கீகரிக்கப்பட்ட இந்த எந்திரம் அமைக்கப்பட்டுள்ளது. திடக்கழிவு மேலாண்மை திட்டம் மூலம் 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த நவீன கருவி கொண்டுவரப்பட்டுள்ளது. இந்த நவீன எந்திரம் நாள் ஒன்றுக்கு 1200 முதல் 1500 கிலோ வரை குப்பைகளை தரம் பிரித்து அதில் மக்கும் குப்பைகளை பவுடராகவும் திடக்கழிவுகள் வெப்பச்சிதைவு முறை மூலம் சாம்பலாகவும் மாற்றும் திறன் கொண்டது குறிப்பிடத்தக்கது. இந்திய கடற்படையின் INS சிந்துவாஜ் கப்பல் தனது சேவையை முடித்துள்ளது. இந்திய கடற்படையின் பல சாதனைகளில் பங்கேற்ற இந்த கப்பல் 35 ஆண்டுகளுக்கு பிறகு தன் சேவையை முடித்துக் கொண்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் இந்திய கடற்படை அதிகாரிகள் மற்றும் கப்பல் குழு வீரர்கள் பலர் கலந்து கொண்டனர். குன்னூர் மேட்டுப்பாளையம் சாலையில் காட்டு யானைகளின் நடமாட்டம் அதிகமாக இருப்பதால் வாகன ஓட்டிகள் மிகவும் எச்சரிக்கையுடன் வாகனங்களை இயக்குமாறு வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. கல்லார், பர்லியார் ஆகிய பகுதிகளில் பலாப்பழங்கள் அதிகம் உள்ளதால் அவற்றை உண்ண அப்பகுதிகளில் யானைகள் அடிக்கடி முகாமிட்டு வருகின்றன. இதைத் தொடர்ந்து இந்த பகுதிகளில் வாகனங்களை நிறுத்தி யானைகளின் கவனத்தை ஈர்த்து அபாயத்தை ஏற்படுத்தும் வகையில் புகைப்படங்கள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் எனவும் எச்சரிக்கையை மீறி செயல்படுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் உள்ள காவல் நிலையத்தில் தீ விபத்து ஏற்பட்டது. விசாகப்பட்டினத்தில் உள்ள துவாடா காவல் நிலையத்திற்கு கீழ் இயங்கி வந்த கிடங்கில் தீ விபத்து ஏற்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்த தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தீயை அணைத்தனர். இத்தீ விபத்தில் 2 கோடி ரூபாய் அளவில் பொருட்கள் சேதமடைந்து உள்ளதாகவும் உயிர் சேதம் ஏற்படவில்லை எனவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்தியாவில் வேளாண் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களின் ஏற்றுமதி 14% அதிகரித்து உள்ளதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டை விட நடப்பு நிதியாண்டில் 5987 டாலர்கள் வரை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.